வெல்கம் டு சினிமா தமிழ். இன்றைக்கி 91 வந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட கதையை தமிழில் பார்க்க போகிறோம். இந்த படம் அப்போ ஹிட் ஆகி இன்றைக்கி பெரிய கல்ட் கிளாசிக்காக மக்கள் மத்தியில் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஜிம் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனால் எந்த வேலையிலையுமே ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே இருக்க முடியல. நாய் பூனை விற்கிற பெட் ஷாப்பு, பெட்ரோல் பங்கு, பெயிண்ட் அடிக்கிற கடைன்னு எங்கேயுமே நிலச்சிருக்க முடியல. அவங்க வீட்டில் அவன் எப்படி தான் உருப்பட போகிறானோ அப்படின்னா அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, அக்கா எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அவனுக்கு அவங்க அப்பா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. காலையில் போகிறப்போ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அவனும் அந்த கடைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அது அந்த ஊரில் இருக்க நம்பர் 1 ஷாப்பான டார்கெட். அந்த இடத்துல வேலை கிடைக்குது. ஜோசின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் ஜிம் மாதிரியே பொறுப்பு இல்லாமல் இருக்கா. அவங்க அப்பாவுக்கு எது பிடிக்காதோ அதை வேணும்னே செய்கிறா. ஜிம்மு வழக்கம் போல் காலையில் கிளம்பி புது வேலைக்கு போகிறான். அவங்க அம்மா இதுலையாச்சும் அவன் நிலச்சிருப்பானா அப்படின்னு சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வேலைக்கு போகிற அதே கடைக்கு ஜோசி சாமான்லாம் வாங்க போகிறா. ஆனால் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. நைட்டு அவனை கடைக்குள்ளே வச்சு பூட்ட போகிறேன், நீ உள்ளே இருந்து விடிய விடிய க்ளீன் பண்ணிட்டு வான்னு ஓனர் அவனை வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் இருக்க எல்லா குப்பையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த இடம் பிடிச்சி போகுது. ஜாலியாக அங்கே சுற்றிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறான். டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா இதுலேயே அப்படியே செட் ஆகிக்கோன்னு சந்தோஷப்படுறாங்க. நைட்டு ஜாலியாக அங்கே இருக்க சைக்கிள் ஓட்டுறான். ஸ்கேட்டிங்லாம் எடுத்து சுற்றிட்டுருக்கான். அப்போது ஜோசி அந்த கடைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவளை பார்த்து கீழே தடுக்கி விழறான். 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அவங்க 2 பேர்த்தோட பிரச்சனையும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் லைஃப்பில் நாம் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க காணாமல் போன 2 திருட்டு பசங்களை தேடி அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக கடைக்குள்ளே டிவி பார்த்துட்டு அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 2 பேரும் கடையில் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஓடிடுமா அப்படின்னு ஜோசி கேட்குறா. ஜிம் ஷாக் ஆகிடுறான். பெருசாக செட்டில் ஆகிடலாம் ஜிம், நல்லா யோசிச்சுப்பார், நான் வீட்டிலேருந்து ஒரு $5,000 தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. போலீஸ்காரர் வழக்கம் போல் ரோந்து கடையில் இருக்க ஜிம்மை பார்த்துட்டு போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பையன்தான் உள்ளே இருக்கான் அப்படின்னு போய் இன்னொரு போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு. ஜிம்மும் ஜோசியும் ஜாலியாக ஸ்கேட்டிங் போய் விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தா கடைக்குள்ளே போலீஸ் தேடுற 2 திருட்டு பசங்களும் இருக்கானுங்க. 2 பேரையும் பிடிச்சி வச்சு செம்ம அடி அடிக்கிறானுங்க. ஒழுங்காக அவங்கள்ட்ட இருக்கிற காசு பணத்தையெல்லாம் கொடுன்னு செக் பண்ணுறானுங்க. 2 பேர்த்திட்டையும் காசே இல்லை. பர்ஸு 2 பேர்த்தோடதும் காலியாக இருக்குது. அவனுங்களை ஏமாற்றி சண்டை போட்டு துப்பாக்கியை பிடுங்க ட்ரை பண்ணுறான் ஜிம். ஆனால் துப்பாக்கியில் குண்டு இல்லைங்கிறானுங்க. அதை திருப்பி கொடுக்குறான். ஏமாத்திட்ட பார்த்தியா, உள்ளே குண்டு இருக்குன்னு 2 பேர்த்தையும் பிடிச்சி அடித்து கொள்ளை அடிக்க நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த வச்சும் இருக்கிற எல்லா பொருளையும் திருட ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே இருக்க பெரிய சூட்கேஸ்லேயே எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பிக்கிறானுங்க. ஜோசி தன்னோட பிளானை திருட்டு பசங்க கிட்ட சொல்கிறா. நம்ம இதை லம்பாக அடிச்சுட்டு போய் பெரிய கடை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம், என்னை உங்கள் பார்ட்னராக சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. நான் வேணா உனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வருஷம் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏமாற்றி அவனுக்கு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறா. அவனுங்க வண்டியில் லோட் பண்ண பண்ண ஜோசி காரில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிடுறா. அவனுங்க சுடுறானுங்க. ஆனால் ஜோசி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுறா. திரும்ப கடைக்குள்ளே கிடைச்சதை சுருட்டலாம் அப்படின்னு வரானுங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜிம் பெரிய துப்பாக்கி எடுத்து 2 பேர்த்தையும் சுட்டு மிரட்டி அங்கேயே கட்டி போடுறான். விடிய காலையில் ஜோசி ஜிம்மை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. போலீஸ்காரங்க கடைக்குள்ளே பார்த்தா 2 திருட்டு பசங்களையும் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க பேரில் இருக்க ரிவார்டும் போலீஸ் தாங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் ஜிம்மும் ஜோசியும் இறங்குறாங்க. அந்த ஏரியா பசங்களாம் அவங்கள வேறு லெவலில் பார்க்குறாங்க. ஹாலிவுட்டே வேலைக்கு வாங்கலாமான்னு யோசிக்கிறான். இந்த படம் ரிலீஸ் ஆகி 30 வருஷம் ஆகியிருந்தாலும் இன்றைக்கும் இதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு நிறைய கிரிட்டிக் சொல்கிறாங்க. அப்போவே இது சூப்பர் ஹிட்டான படம் தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள்.